Yeah.
ਚੱਲੂ ਨਾ ਬਿਆਹ ਦਾ ஒரு அருமை மகளாவது இருக்கின்றாலே மரத்தொன்னாவது பார்த்துட்டு செல்ல செல்லக்கூடாது சுவாமி ஒன்றா நிற்கும் சமயத்தில் சபையை விளக்க வர சொன்னீர்கள் சார். அந்த சபையை விளக்க வரும்போது என் கையில் இருந்து புறமாகப்பட்டது அவர்களுக்கு ஆசனம் தேடி வந்தவர். அவர் போவது என்ன காரணம் சுவாமி சபையை விலக்கி வரும் என்ன பாடி
சுவாமி, நான் மகளை பார்க்க வந்து நான் எவ்வளவு அவமரியாதை பட்டனோ அதுபோல் உன் மக்களால் அவமரியாதை பறக்கிறது என்று ஒரு திகில் படி மாதிரி சாமி என்று பெருத்த சாமி சாமி எப்படியாவது உலகில் உள்ள நிதான நிற்க ஒருவர காலமே இது வேணில்லை காலம் என்ற நின்றுடவே அந்த பிரம்மனுடைய சிரத்தை கிள்ளிவிட்டு பட்டப்பாடும் கேடும் கூட இருந்து பார்த்திருந்தோம். என்னிடம் இந்த சாபம் எப்படி தீருந்து கேட்கிறாயே? சாபம் என்பது முன்மூர்த்திகளை விட்டதே இல்லை. நந்தீஸ்வரனாக பட்டவர் இந்த சாபத்தை எப்படியாயும் சொல்லி நிவாரணம் செய்ய வேண்டும் என்று பரம கடவுளை கேட்கும் போது சாபம் என்பது உன் மூர்த்திகளை விட்டது கிடையாது. லேசாக நீ தப்பித்துக் கொண்டது எவ்வளவு ஒரு புண்ணியம் என்று சொல்லிவிட்டார். கதை எப்படி இருக்க? அதோ என்ன நந்தி தேவரான பார்த்தால் தன் பிள்ளையாகிய மூத்த பிள்ளை அழைத்து உனக்கும் 5 வயது ஆகிவிட்டு கல்வி சாலைக்கு சென்று கல்விகளை கற்று எனக்கு பிறகு இந்த கைராயத்தில் அதிபதியாக ஆண்டு வருவாய் என்று மூத்த பிள்ளை அழைத்தார். மூத்த பிள்ளை என்ன செய்தால் அப்படியே நான் சென்று வருகிறேன் தந்தைய அப்படி என்று சொல்லிவிட்டு நந்தி தேவரானவர் தாழிடத்தை கைட்டி வைத்துவிட்டு சாணமானம் செய்து கொண்டு கைராயம் செல்ல வேண்டும் என்று கைட்டி வைத்துவிட்டு சாணமான மகனாகிய மூத்த பிள்ளை தான் அங்கே இருந்தான் என்று சொல்ல அப்போது மூத்த பிள்ளை எங்க என்று கேட்கும் போது அவன் இல்லை. அந்த சமயம் தந்தி தேவரானவர் கோபம் பிரவேசித்து அதே சண்டால பயிலே குளத்தை கெடுத்த கோடாளி காம்பே என்னுடைய தாழ்வளத்தை நீ களைவாடி சென்றபடியால் என்ன கண்ணனர் குளத்தில் அவதரித்து கோவில் எங்கு பூஜாதுள்ளாக கழுவி கோவில் எங்கு பூஜாதுள்ளாக இருக்க கழுவதென்று சாபத்தை கொடுத்து விட்டார். மூத்த பிள்ளைக்கு இளைய பிள்ளை அவன் நல்ல பையன் இளைய பிள்ளை அழைக்க இளைய பிள்ளை தர்பார் சேர்ந்த ஆறுமுக அவர்கள் இதை இளைய பிள்ளைக்காக வேண்டி ₹200 இருக்கின்றார். சுபேதியம்
Thank you.
என்றால் பாடும், நான் என்ன சொல்கிறேனோ அது தட்டாமல் செய்யும். அது மட்டுமா? சண்டால பையன்
சாபத்தை நீக்கிறேன்.